ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை பிரிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் டே ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி வந்து நாங்கள் லவ் டுடே படத்துக்கு வந்து போயிட்டு அப்படியே லஞ்சுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து நாங்கள் போகலான்னு இருக்கோம். ஸோ அந்த வ்ளாக் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க. நாங்கள் வந்து ஃபீனிக்ஸ் மால் தான் வந்து நாங்கள் படத்துக்கு போயிருந்தோம். லவ் டுடே படத்துக்காக நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து எங்களுக்கு மார்னிங் 8:40 ஷோ வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். 8:40 ஷோன்றதுனால நாங்கள் மால் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு படத்தெல்லாம் பார்த்தோம். படம் வந்து பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங் வந்து வேற லெவலாக இருந்துச்சு. இவர் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து தனுஷ் மாதிரி இருந்தார். உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறமா படம் பார்த்துட்டு இன்டர்வலில் வந்து நாங்கள் போயிட்டு பாப்கார்னு அப்புறமா டோனட்டு அந்த மாதிரி நிறைய வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அகைன் வந்து நாங்கள் படத்துக்கு போய் உக்காந்துட்டோம். அந்த படம் வந்து கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதுக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்கேருந்து டைரெக்டாகவே என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து போயாச்சு. இவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு நாங்கள் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அவள் ஆல்ரெடி வந்து ப்ரான் கிரேவி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அவள் வெஜிடேபிள்ஸு, ஆனியன் இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணி கட் பண்ணிலாம் வச்சுருந்தா. அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு குக்கரில் வந்து நாங்கள் வெஜ் பிரியாணி மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோ தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தா. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது இந்த பொண்ணு தான் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தா. அங்கே வந்து குக்கிங் வந்து ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் 4 பேர் மட்டும்தான் இருந்தோம். அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ நாங்கள் 4 பேர் தான் வந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. இவங்க வந்து குக்கிங்கிறத விட பிரியாணி வந்து நல்லாவே செய்வாள். பிரியாணியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நான்வெஜ்ஜாக இருக்கும்ல அந்த மாதிரி நல்லாவே செய்வாள். ஸோ அதுக்காக வந்து அவளையே வந்து நீ குக் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. அங்கே போய்ட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு குலோப் ஜாமுன் வந்து எனக்கு நல்லா பண்ணுவேன். அதுக்காக தான் நான் வந்து குலோப் ஜாமுன் வந்து அங்கே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குலோப் ஜாமுன் மாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இவன் வந்து கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா நாங்கள் குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை போட்டு அதுக்கு அந்த பாகு இது பண்ணுவாங்கல்ல, ஸோ அது பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்து ஆயிலெலாம் வந்து ஊற்றி வச்சாச்சு. குலோப் ஜாமுன்லாம் வந்து ரெடி பண்ணி நாங்கள் அந்த ஜீராலெலாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறமா குக்கரில் வந்து ஆல்ரெடி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதோட விசில் போகிறதுக்காக வந்து நாங்கள் வச்சுருந்தோம். பட் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து தாங்க முடியல. எப்படா அதை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தா. அது ஓப்பன் பண்ணோடனே அவன் ஃபேஸை பார்க்கணுமே, அப்படியே அப்பா எப்படா ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதோட அந்த அந்த உதிரி உதிரியாக வரும்ல, அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரைஸ் வந்து குக்காக இருந்துச்சு. எதுவுமே ஆகலை, நல்லாவே பர்ஃபெக்டாக வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா அது கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக போட்டுட்டா. பட் டேஸ்ட் வைஸ்லேருந்து எல்லாமே வந்து எங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாருமே சேர்ந்து உக்காந்து சாப்பிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பை.